ஜேம் ரவி. ஓகேக்கா, உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து மறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒட்டி ஒளியிற? நல்லா இருக்குங்க. சில நிறைய விஷயம் வந்து நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொஞ்சம் முடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் ஸ்டெப்ங்க. ரொம்ப பச்சையாக தெரிஞ்சால் நம்ம சாண்டி அண்ணன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மூவ்மெண்ட் அவரோட அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபனியான ஒரு இது கொடுப்பாரு அந்த மூவ்மெண்ட்டில். அது வந்து பச்சையாகவே தெரிஞ்சிருக்காது அவர் தான் அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்ன்னு சொல்கிற வர நல்லாயிருக்கு. அண்ட் தென் ரொம்ப நாள் சேர்ந்து நம்ம ஜெயம் ரவி இருக்கார்ல, அவரோட டான்ஸை வந்து பார்க்குறோம். எப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல் ஃபாஸில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப. ஏன்னா அவர் அவர் இஸ் அ குட் டான்ஸர், யூனோ. அவர் வந்து பரதம் முடிச்சிருக்காரு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவர் டான்ஸ் பொட்டன்ஷியல் வந்து நிறைய படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதான் உண்மை. இந்த படத்தில் நல்லா இருக்குங்க, அவர் ஸ்டெப்லமே நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே என்ஜாயாக இருக்குது நம்மளுக்கு. நாம கேட்க வந்து வைப் பண்ண மாதிரி தோணுது, நல்லா இருக்குது. ஸோ சாண்டி மசஸ் சாவடி, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ஹரிஷ் ஜெயராஜ், வெல்கம் பேக் சார். வேறு லெவல் கம்பேக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு உண்மையிலேயே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேயும் வைபு குறையவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மக்கா மிஷி, இது வந்து ஒன்லி ஒன்லி பால் டப்பா தான் காரணம் நினைக்கிறேன். தெரில, லிரிக் வந்து பால் டப்பாவா என்னன்னு தெரில, இஃப் நான் மிஸ்டேக்கன். எஸ், லிரிக் பால் டப்பா தான். கரண்ட்லி மோஸ்ட் யங்கஸ்ட் அண்ட் டேலண்டட் சிங்கர்னு சொல்லுவேன், அண்ட் ரேப்பர்னு சொல்லலாம். நல்லாவே பண்ணுறாரு இப்போ உண்மையாலுமே. அவரோட அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லாவே பண்ணுறாரு. இந்த பாட்டோட மொத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்தமாதிரி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது, நீ என்ன பண்ணுற, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, நீ என்ன பண்ணுற. இது வந்து ஒரு
ஒரு ஒரு எப்பயுமே நான் கேஷுவலாக வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கும் ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த ரேப் கலந்த ஸ்டைலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் செஞ்சுருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. மக்கா மிஷி பேர் யூனிக்காக இருக்குது. ஹரிஷ் ஜெயராஜ் வந்தாலே அதுதாங்க ஒன்று, மனசை அந்த பேர்லேயே விளாட்டை காட்டுவார் வேறு லெவலில், ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். அது வந்து அந்த ஹானி ஹானி கண்ணிலானி அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு லிரிக்கு புரியாதான சமயம் வைப் பண்ணலாம். மக்கா மிஷி உண்மையில் நல்லாயிருக்கு, ஐ ரியலி என்ஜாய். பிரதர் மூவி எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபன் ஃபீல் மூவியாக தான் நான் எதிர்பார்க்குறேன். நல்லா சிரித்து சிரித்து வயிறு வலிக்கிற வரைக்கும் இருந்தாலே படம் ஓகேங்க எனக்கு தெரிஞ்சல. ஏன்னா இங்கே விட்டு பார்த்தா இப்படி ஸ்பைஸியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, இங்கே பார்த்தா ஃபுல்லாக டார்க்காக வந்துக்கிட்டு இருக்குது. இது நடுவில் வந்து இந்த மாதிரி காமெடி ஜோனை வருதும் ஒரு நல்லது தான். சினிமா வந்து எப்பவுமே பேலன்ஸாக இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரேஷனில் பிடிச்ச நம்பர் உங்களுக்கு கிடையாது, பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த நாளைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க எனக்கு இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நாளைக்கு சொல்கிறேன். இந்த சேனலில் சொந்தப்பட்டு ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு பார்ப்போம். ஓகே நான் சொல்கிறேன், அண்ட் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. இன்னொரு வீடியோ பார்க்கும் போது 8K சப்ஸ்கிரைப்லாம் நான் பார்க்க விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன்.